ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஊழிய மாதத்தினுடைய தொடக்க விழா திருப்பலிக்கு அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றேன். நம்முடைய பங்கு தளத்திலே இந்த மாதம் முழுவதும் பிவிலிய மாதம், ஜெபமாலை அன்னையினுடைய மாதம், மறைவரப்பு மாதம் என சொல்லி இந்த மூன்று முக்கிய நிகழ்வுகளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி மகிழ இருக்கிறோம். எனவே உங்கள் அனைவருக்குமே இந்த முப்பெரும் விழா வாழ்த்துக்களை கரவில் எழுப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன். வேளாங்கண்ணியிலே ஒரு இளம்பெண் ஜபித்து கொண்டிருந்தாராம். கண்ணீரோடும் கவலையோடும் ஜபித்து கொண்டிருந்தாராம். என்னுடைய வாழ்க்கையே முடிந்து விட்டது, இனிமேல் என்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு ஒன்றுமில்லை, இதோடு என்னுடைய வாழ்க்கையை முடித்து விடுகிறேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டு ஜபித்து கொண்டிருந்தாராம். ஜபித்து விட்டு நாம் நம்முடைய வாழ்வை முடித்துக் கொள்ளலாம் என சொல்லி அவர் முடிவெடுத்துதான் வேளாங்கண்ணி அந்த திருத்தல பேராலயத்துக்கு வந்திருக்கிறார். பக்கத்திலே ஒரு திருப்பலியானது நடைபெற்று கொண்டிருந்தது. குருவானவர் மறைவுரையிலே துணிவோடு இருங்கள், அஞ்சாதிர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை அடிக்கடி அடிக்கடி மறைவுரையிலே அந்த மக்களுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறார். அந்த இளம்பெண்ணும் கண்ணீர் விட்டு ஜபித்து கொண்டிருக்க வேளையிலே அந்த வார்த்தைகளானது அந்த இளம்பெண்ணுக்கு கேட்கிறது, ஒலிக்கிறது. அந்த வார்த்தை சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த இளம்பெண்ணுடைய மனதை தொடுகிறது. மகளே, அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கு அந்த வார்த்தை அவருடைய கவலையெல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் உன்னோடு இருக்கிறேன், இந்த உலகத்தில் உள்ளவர் உன்னை கைவிட்டாலும், உன்னை நீ யாரெல்லாம் நம்பினாயோ அவர்கள் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தை அவருக்கு பலமூட்டியது, வலுவூட்டியது. தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று வந்த அந்த பெண்மணி, இளம்பெண், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், யார் இருந்தால் இல்லைட்டாலும் ஏன் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி அந்த வார்த்தையை நம்பி வாழ்வை வாழத் தொடங்கினார். இறுதியிலே அவர் வாழ்க்கையிலே அரசு வேலையிலே வெற்றி பெற்று, அரசு அந்த வேலைக்கான அந்த தேர்வில் வெற்றி பெற்று, அரசு வேலை பெற்று ஒரு சிறந்த ஒரு பெண்மணியாக பிற்காலத்திலே வாழ்ந்ததாக ஒரு உண்மை குறிப்பை ஒரு புத்தகத்திலே வாசிக்க கேட்டேன். இயேசுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விவுளிய ஞாயிறை இந்த நாளிலே தொடங்கி இருக்கிறோம். மறைவறுப்பு ஞாயிறை நாம் சிறப்பிக்க இருக்கிறோம். அன்னை மரியானுடைய ஜெபமாலை அந்த மாதத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியது எதுவென்று சொன்னால், நம்முடைய வாழ்வை இறை வார்த்தையினாலே கட்டி நாம் எழுப்ப வேண்டும். இறை வார்த்தையாலே கட்டி எழுப்புகிற வாழ்க்கை பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாக இருக்கிறது. அதன் அடித்தளம் வலுவானதாக, ஆற்றலானதாக, வலிமையானதாக இருக்கிறது. அன்னை மரியாவால் ஒரு மிகச்சிறந்த ஒரு மீட்பு பணியை செய்ய முடிந்தது என்று சொன்னால், அவளுடைய வாழ்வு இறை வார்த்தையை அடித்தளமாக கொண்டிருந்தது. ஏராளமான புனிதர்களுடைய உருவங்களை மார்பிடமாக நம்முடைய குழந்தைகள் இந்த நாளிலே அணிந்து வந்து ஊர்வலமாக வந்திருக்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு புனிதருடைய வாழ்க்கையிலும் இறை வார்த்தையானது தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி வழிகாட்டுதலாக இருந்திருக்கிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முப்பெரும் விழாவை கொண்டாடக்கூடிய இந்த வேளையிலே நாம் ஒவ்வொருவருமே இறை வார்த்தையை அறிபவர்களாக, இறை வார்த்தையை அனுபவிப்பவர்களாக, இறை வார்த்தையை அறிவிப்பவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் அனைவருமே இணைந்து இந்த ஞாயிறு திருப்பலியில் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இணைந்து வருவது ஆண்டவருக்கு மகிழ்ச்சியான ஒன்று. சகோதர ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று என்று திருப்பாடல் 133 வாசிக்கிறோம். நாம் இணைந்து எங்கு இருவர் மூவர் என் நாமத்திலே கூடி ஜெபிக்கிறாரோ மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
நாம் இணைந்து வந்து கூடி வந்து இறை வார்த்தையை தியானித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைக்க முற்படுகிற போது நாம் 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக கனி தர முடியும். முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் நாம் இதைத்தான் வாசிக்கிறோம். நாம் கனி கொடுக்கக்கூடியவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த நற்செய்தியிலே மிக அருமையாக ஆண்டவர் இயேசு உவமையின் வழியாக விளக்குகிறார். இந்த திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேல் மக்கள், இந்த திராட்சை தோட்டம் என்பது கிறிஸ்தவர்களாகிய நாம் தான். பல்வேறு வாய்ப்புகள் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. நற்கனிகளை கொடுப்பதற்கு இறை வாக்கினர்களை அனுப்புகிறார், அரசர்களை அனுப்புகிறார், நீதி தலைவர்களை அனுப்புகிறார், ஏராளமானவர்களை அனுப்பி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இன்னுமாக ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள எண்ணற்ற ஏராளமான வாய்ப்புகளை கொடுத்தாலும் கூட அவர்கள் இறை வாக்கினர்களை கொலை செய்தார்கள், இறை வாக்கினர்களை நெயப்புடைந்தார்கள், இறை வாக்கினர்களை ஏளனமாக கருதினார்கள். ஆண்டவருடைய பணியாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஏன் செங்கடல் பிளப்பதை கண்ணால் பார்த்த இந்த இஸ்ரவேல் மக்கள் அங்கிட்டு போன பிறகு மோசேக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் அங்கே இருக்கும்போது அப்படி சாப்பிட்டோமே இப்படி சாப்பிட்டோமே அப்படின்னு சுதந்திரத்தை கூட முழுமையாக அனுபவிக்காமல் அவர்கள் வாழ்ந்ததை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையாக அனுபவிக்காததை பார்க்கிறோம். இறுதியாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் மனமாற வேண்டுவதற்காக தம் ஒரே மகனை அனுப்பினார், இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஆனால் அவருக்கும் செவி கொடுக்காமல் சுயநலத்தின் காரணமாக சட்டத்தின் பெயராலும் சமயத்தின் பெயராலும் தங்களுடைய பெயரையும் புகழையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த சுயநலவாதிகளின் காரணமாக அவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரே, கிறிஸ்தவர்களாய் நாம் புதிய இஸ்ரவேலாக இருக்கிறோம். ஏராளமான வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவருடைய வார்த்தையை அறிவதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை அனுபவிப்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு நீங்கள் நானும் அழைக்கப்படுகிறோம். ஏராளமான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. நாம் எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவதற்கு தாகத்தோடு இருக்கிறோம், அந்த அறிந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்து வாழ்வதற்கு தாகத்தோடு இருக்கிறோம், அதை அறிவிப்பதற்கு அறிந்ததை அனுபவித்ததை அறிவிப்பதற்கு தாகத்தோடு இருக்கிறோம். ஏன் உறுதி பூசுதல் அருள்சாதனம் கொடுக்கப்படுகிறது சொன்னால், ஒரு முதிர்ச்சி நிறைந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வதற்கு, தூய ஆவியின் வல்லமையை பெற்ற பிறகு நற்செய்தியை அறிவிப்பதற்கும், இறை நம்பிக்கையை நாமும் பிறரும் வாழ வழிகாட்டுவதற்கும், இறை தந்தையினுடைய பிள்ளைகளாக நாமும் பிறரும் வாழ வழிகாட்டுவதற்கும், முதிர்ச்சி நிறைந்த கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கும் தான் இந்த உறுதி பூசல் போன்ற அருள்சாதனைகள் எல்லாம் வழங்கப்படுகின்றது. அப்ப இறை வார்த்தையை நம்முடைய கேடயமாக, இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வாக, இறை வார்த்தையை நம்முடைய பாதையாக, இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியாக பெற்றுக்கொண்டு வாழுகிற போது நிச்சயமாக நாம் சிறந்த மறைப்பணியை செய்ய முடியும். நம்ம மைக்கு போட்டு ஆண்டவுடைய வார்த்தையை அறிவிப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும் ஆண்டவுடைய வார்த்தையை அறிவிக்க முடியும். நம்முடைய செயல்பாட்டின் வழியாக, செயலற்ற விசுவாசம் செயலற்ற செத்த விசுவாசம் என்று யாக்கோப்பு கூறுகிறார். நாம் அறிந்த இறை வார்த்தையை ஏதோ கேட்டுட்டு அப்படியே கேட்டு விட்டு வெளியே போனவுடனே அதை விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையை இயல்பாக வாழ்வது வாழ்க்கை அல்ல. நாம் கேட்கின்ற, தியானிக்கின்ற, அறிகின்ற, அனுபவித்த இறை வார்த்தையை எல்லா நேரத்திலும் நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றிருக்கிறேன், இயேசுவின் பாதையை பின்பற்றக்கூடிய ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்கிற மனநிலையிலே இறை வார்த்தையை நம்முடைய உயிர் மூச்சாக கொண்டு அதை வாழ்வாக்க முற்படுகிற போது நாம் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெறுகிறோம், ஆசீர்வாதங்களை பிறருக்கும் எடுத்துரைக்கின்றோம். அதே போல இந்த மாதத்திலே மறைபரப்பு ஞாயிறை கொண்டாட இருக்கிறோம். இந்த மறைபரப்பு பணியின் வழியாக நாம் ஒவ்வொருவருமே சாட்சியம் வர அழைக்கப்படுகிறோம். நாம் அறிந்ததை அறிவிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையின் வழியாக, செயல்பாடின் வழியாக, நம்மாலான பொருளாதார உதவிகளின் வழியாக, ஜபத்தின் வழியாக இந்த இறை வார்த்தை பணியை, மறைபரப்பு பணிக்கு நம்மாலான உதவிகளை செய்கிற போது நாமும் அன்னை மறையவை போல நடமாடும் நற்செய்தி பணியாளர்களாக மாற முடியும். ஜெபமாலை அன்னையினுடைய மாதத்தை கொண்டாடக்கூடிய இந்த மாதத்திலே ஜெபமாலையிலே 4 மறை உண்மைகளை தியானிக்கிறோம். இந்த மறை உண்மை கத்தோலிக்க மறைக்கில் ஏடு சொல்கிறது. இந்த மறை உண்மைகள் எல்லாம் ஜெபமாலை என்பது நற்செய்தியின் சுருக்கம் என்று சொல்கிறது. ஏனென்றால் இயேசுனுடைய பிறப்பு முதல், அவருடைய உயிர்ப்பு முதல், அதே போல அன்னை மரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூடப்பட்டது வரை
மத்தேயு நற்செய்தியிலிருந்து திருவழிபாடு வரைக்கும் அந்த நற்செய்தியின் சுருக்கத்தை தான் ஜெபமாலையிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 30 விழாவை கொண்டாடக்கூடிய இந்த மாதத்திலே நாம் அனைவருமே இறை வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிப்போம். ஒரு பரிந்துரை சொல்கிறேன், இந்த மாதத்தில் முடிஞ்சால் அடுத்தடுத்து பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் பழைய ஏற்பாடு கூட விட்டுருங்க, புதிய ஏற்பாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை வாசிங்க, ஒரு திருப்பாடல் எத்தனை வாசிக்கணும், ஒரு அதிகாரத்தை புதிய ஏற்பாட்டில் திருப்பாடல் ஒரு திருப்பாடல் வாசிங்க, அப்புறம் ஒரு இறை வார்த்தையை ஒரு வார்த்தையை மனப்பாடம் செய்யுங்கள். 30 இறை வார்த்தை, ஒரு வருஷத்துக்கு ஒரு இறை வார்த்தையை மனப்பாடம் பண்ணீங்கன்னா 365 இறை வார்த்தை, அதை இன்னுமாக அசைப்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். முடிந்தால் இந்த மாதத்திலே தொடங்கி பாருங்கள். புதிய ஏற்பாடு முடித்த உடனே பழைய ஏற்பாடு ஆரம்பிங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம், அதே போல் திருப்பாடலையும் தியானித்து கொண்டே இருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம், முடிந்தால் ஒரு நாளைக்கு ஒரு இறை வசனத்தை, உங்களுக்கு பிடித்த இறை வசனத்தை நீங்கள் மனனம் செய்து அதை தியானியுங்கள். இப்படி செய்கிற போது நாம் இறை வார்த்தையை இன்னும் அறிய முடியும், இறை வார்த்தையை இன்னும் அனுபவிக்க முடியும், அறிந்ததை அறியாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். பல இடங்களிலே பார்க்கிறோம், கத்தோலிக்க சகோதரர்கள் சுய ஆய்வு செய்ய வேண்டும். பல இடங்களிலே எல்லா வீட்லேயும் திருவொழி இருக்குது. நான் வீடு சந்திக்கும் போதெல்லாம் பார்த்துருக்குறேன், எல்லா திருவொழியத்துலேயும் ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் ஏடிஎம் கார்டு, ரேஷன் கார்டு இல்லை நினைக்கிறேன், ஸ்மார்ட் கார்டு, எல்லா கார்டும் உள்ளதே இருக்குது. ஏன்னா அதே பயங்கரமாக கவசமாக இருக்குது. வேணுன்னா பரிசு வாங்கினா நான் வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயவு செய்து அதை அப்படி பயன்படுத்தாதீங்க. அது வந்து அதுக்குள்ள மரியாதையை நம்ம நினச்சிக்கணும், கொடுக்கணும், ஆண்டவுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும். அதனால தான் தூக்கி அதெல்லாம் வச்சுட்டு இனி வரும் காலங்களில் இறை வார்த்தையை எடுத்து வாசிப்போம், இறை வார்த்தையை அதை நம்ம அனுபவிப்போம், அதை அறிந்ததை பிறருக்கு அறிவிக்க நம்முடைய சொல்லின் வழியாக செயலின் வழியாக முயற்சி செய்வோம். அப்படி செய்கிற போது நிச்சயமாக ஆண்டவரை அதிகமாக அன்பு செய்ய முடியும், ஆண்டவர் மீது அதிகமான ஒரு பாசத்தை காட்ட முடியும். எண்ணற்ற புனிதர்கள் இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நம்முடைய குழந்தைகள் இன்னைக்கு புனிதர்கள் வேடம் விட்டு வந்திருக்கிறாருன்னு சொன்னால், ஒவ்வொரு புனிதருமே இறை வார்த்தையின் மீது ஆழமான தாகம் கொண்டவர்கள், இறை வார்த்தையை தங்களுடைய வாழ்க்கைகளை சுமந்தவர்கள், இறை வார்த்தையை ஆழமாக அனுபவித்தவர்கள், இறை வார்த்தையை பிறருக்கு தாகத்தோடு அறிவித்தவர்கள். இந்த பணியைத்தான் நீங்களும் நானும் செய்ய அழைக்கப்படுகிறோம். யோசித்து பார்ப்போம். விவிலிய மாதத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த விவிலிய போட்டி என்பது நாம் ஆண்டவரை அறிவதற்கு ஒரு வகையான வாய்ப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதான். மறைவறுப்பு ஞாயிறை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிந்து நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அறிவு பணிக்கு ஒரு பங்களிப்பு செலுத்த வேண்டும்ங்கிற பொறுப்பையும் கடமையும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் கத்தோலிக்க திருவாவில் ஒவ்வொரு ஆண்டும் மறைவறுப்பு ஞாயிறை நாம் சிறப்பிக்கிறோம். அதே போல் ஜெபமாலை எண்ணனுடைய விழாவும் அதைத்தான் சொல்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த மறை உண்மையில் உள்ள அந்த நற்செய்தி மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், ஆண்டவரை பிறருக்கு அறிவிக்க வேண்டும்ங்கிற சிந்தனையைத்தான் சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே நாம் நம்மை சுய ஆய்வு செய்து நாம் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக மாற முயற்சி செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் குறைந்து ஒரு இறை வார்த்தையை மனப்பாடம் செய்ய முயற்சி செய்வோம். குறைந்தது ஒரு அதிகாரத்தை புதிய ஏற்பாட்டிலேருந்து நீ தொடங்குவோம், ஒரு அதிகாரத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க முற்படுவோம், ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்பாடலை வாசிக்க முற்படுவோம். அப்பொழுது அந்த வார்த்தை எவ்வாறு அந்த இளம்பெண்ணுக்கு, சாக போறேன்னு வந்த இளம்பெண்ணுக்கு புது வாழ்வை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்ததோ, அதே போல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தி ஆசீர்வாதங்களை கொடுக்கும் என் நம்பிக்கையிலே இந்த விவிலிய ஞாயிறை, இந்த விவிலிய மாதத்தை நாம் கொண்டாடுவோம். அதிலும் உச்சக்கட்டமாக நம்முடைய சிவகங்கை மறை மாவட்டத்திலே நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அதிகமாக பெற்றிருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, நம்முடைய மறை மாவட்டத்தை போல எந்த மறை மாவட்டத்திலே நச்சேதி பணியாக இவ்வளோ இல்லை கிடையாது. மேலே கரம் தத்தி ஆண்டவர் கண்டி செலுத்துவோம். எந்த மறை மாவட்டத்திலையுமே இவ்வளவு நச்சேதி பணியாக இல்லை. உங்களை போல பொதுநிலையிருக்க ஏராளமான முன் வந்து ஆண்டவுடைய நச்சேதி பணியை செய்து வருகிறோம் என்று சொன்னால், அது அருளானந்தர் விட்டு சென்ற ஒரு நம்பிக்கையின் வித்தாக நாம் இருக்கிறோம். தந்தை லெவே விட்டு சென்ற நம்பிக்கையின் வித்தாக இருக்கிறோம். வணக்கத்துக்குரிய அந்தோனி கிருமினால் விட்டு சென்ற நம்பிக்கையின் வித்தாக இருக்கிறோம். புனித சவேரியார், தோமையார், அப்புறம் வேத போதர்கள் போன்றவர்கள் விட்டு சென்ற நச்சேதி வித்துக்களாக நாம் இருக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொருவருமே இறை வார்த்தையை தாங்குவோம், இறை வார்த்தையை வாசிப்போம், இறை வார்த்தையை அறிவோம், அனுபவிப்போம், அதை அறிவிப்போம். அதற்கு தேவையான தூய ஆவியாருடைய வல்லமையை, ஆற்றலை, தெய்வீக ஆற்றலை வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். கண்களை மூடி இதோ அந்த வேலையிலே ஒப்புக்கொடுத்து நான் ஜெயிப்போம். வல்லமையுள்ள ஆண்டவரே, இதோ அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
அன்பு மக்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இதோ உங்களுடைய பங்கு தலத்திலே விபுலிய மாதத்தை தொடங்கி இருக்கிற வேளையிலே ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் தூய ஆவியின் வல்லமையினாலே நிரப்பிவிடும்படியாக ஜெபிக்கின்றோம். இறை வார்த்தையை அறிபவர்களாக, அதை அறிந்ததை அனுபவிப்பவர்களாக, அனுபவத்தை அறிவிப்பவர்களாக வாழ தேவையான தூய ஆவியாருடைய ஞானத்தை, தெய்வீக வழிகாட்டுதலை, தெய்வீக ஆற்றலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களிலும் நல்ல தந்தையே, ஆமீன்.